காலை வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் தமிழா. வணங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் ரீவ்ஸ். சங்கீதா, பொதுவாகவே நம்ம வீட்டில எல்லாம் பெரியவங்க எல்லாம் இருந்தாங்கன்னா கை வலிக்குது, கால் வலிக்குது, கால் மூட்டு ரெண்டும் வலிக்குது அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அண்ட் வாதம் நோய்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்கல்ல. இந்த வாத நோய்கள் அப்படின்றது பெரியவங்களுக்கு மட்டும்தான் வரும் அப்படிலாம் கிடையாது. அண்ட் வயசானதா வாத நோய்கள் ஏற்படுறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு அப்படிலாம் கிடையவே கிடையாது. பெரியவங்க, நடுத்தர வயசுக்காரங்க, இளைஞர்கள், குழந்தைகள் அப்படின்னு இந்தியாவில 10% மக்களுக்கு வாதம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறதா போன வருஷம் இறுதியில இந்தியாவில பாண்டிச்சேரியில நடந்த வாதவியல் சங்க மாநாட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு வாதம் சார்ந்த பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு போதுமான அளவுக்கு வந்து மையங்கள் இல்லாததுனாலையும் பெரும் அளவு வந்து மருத்துவர்கள்லாம் இல்லாததுனாலையும் தாமதமா ஒருத்தருக்கு வாதவியல் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுனாலையும் தான் பெருமளவு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா சொன்ன அஸ்வத். வாதவியல் அல்லது முடக்குவாத நோய்கள்னா என்னென்ன, அதுக்கான சிகிச்சை முறைகள் என்னென்ன பண்றாங்க, அதுக்கான மருந்துகள் என்னென்ன இருக்கு, குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான முடக்குவாத நோய்கள் வரும், அவங்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள்லாம் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம கிட்ட சொல்றதுக்காக பல வருடம் அனுபவம் வாய்ந்த முடக்குவாத மருத்துவ நிபுணர், அதாவது ரூமட்டாலஜிஸ்ட் டாக்டர் ஜி ராஜசேகர் அவர்கள் தான் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க டாக்டர்? இல்லை இல்லை, பயந்துக்காதீங்க. ஃபர்ஸ்ட் டேக் ஹோம் மெசேஜ், எப்படி இருமணுங்கிறதுக்காக. ஃபர்ஸ்டெல்லாம் நம்ம இப்படி இருமிட்டு இருந்தோம், இப்போ வந்து யுஎன் இதுபடி இப்படி தான் இருமணும். ஏன்னா இப்படி இருமினோம்னா நம்ம யாருக்காவது அப்புறம் கை கொடுத்தோம்னா இல்லை ஒரு டோர் ஹேண்டில் தொட்டோம்னா அதில் இந்த கொரோனா பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஸ்லீவ்ஸில் இருமினா அது வந்து கொரோனா பரவறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதை ஒரு டேக் ஹோம் மெசேஜாக சொல்லிட்டு சன் டிவி நேயர்களுக்கு என் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கலாம். ஆக்சுவலாக வந்து டாக்டர், நீங்கள் வந்த உடனே எனக்கு ஒரு டவுட் இருந்தது. உள்ளே என்ட்ரு ஆனவுடனே டாக்டர் வராங்கன்னு சொல்லியிருந்தாங்களே, ஆனால் ஒரு ஹாலிவுட் டாக்டர் டாம் க்ரூஸ் மாதிரி ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காரு, ஒரு டாக்டர் தானா அப்படின்னு நினச்சேன். உங்களுக்கு அந்த டவுட் எனக்கு அந்த டவுட் இருந்துச்சு. வந்தவுடனே ஏதோ கலாய்ப்பீங்கன்னு தெரியும். நீங்கள் டாம் க்ரூஸை பார்த்ததில்லன்னு நினைக்கிறேன். நேரில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சொல்ல மாட்டீங்க, விட்டுருங்க. டாக்டர், இந்த ரூமட்டாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க, முடக்குவாதம்னு சொல்கிறாங்க, வாத நோய்கள் இப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, அப்படின்னா என்ன டாக்டர்? முடக்குவாதங்கிறது வந்து இங்கிலீஷில் சொன்னால் இது ஆர்த்ரைட்டிஸ்ம்பாங்க. ஸோ ஜாயிண்ட்டுக்குள்ளே புண்ணாகிறது தான் முடக்குவாதம். ஜாயிண்ட்டுக்குள்ளே ஏன் புண்ணாகுது? நிறைய பேர் வந்து பேஷண்ட்ஸ் வரும்போது எனக்கு அடியே படலை ஆனால் புண்ணாயிடுச்சு அப்படிம்பாங்க. ஸோ இது வந்து தானாக ஏற்படுறது. இது வந்து தானாக ஜாயிண்ட்டுக்குள்ளே புண்ணாயிடுச்சுன்னா இது வந்து ஆர்த்ரைட்டிஸ் இல்லைன்னா முடக்குவாதம் சொல்லுவாங்க. டாக்டர், நாங்கள் ருமாட்டிசம் அப்படின்ற ஒரு டேர்ம்ஸ் கேள்விப்பட்டிருக்கோம், இந்த ருமாட்டிசம்க்கும் ஆர்த்ரைட்டிஸ்க்கும் உள்ள வித்தியாசம் என்னென்ன? நல்ல ஒரு கேள்வி, ஜென்ரலாக எல்லாரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற ஒரு கேள்வி. ஆர்த்ரைட்டிஸ்னால் ஐட்டிஸ்னு வந்தாலே புண்ணுன்னு அர்த்தம். இப்போ டான்சில்ஸ் வந்து இன்ஃப்ளேம் ஆயிடுச்சுன்னா புண்ணாயிடுச்சுன்னா டான்சிலைட்டிஸ், அப்பெண்டிக்ஸ் வந்து புண்ணாயிடுச்சுன்னா அப்பெண்டிசைட்டிஸ், ஸோ லிவர் புண்ணாயிடுச்சுன்னா ஹெப்படைட்டிஸ். ஸோ ஆர்த்னா ஜாயிண்ட்டு, அது வந்து புண்ணாச்சுன்னா ஆர்த்ரைட்டிஸ். ஸோ இப்படி தான் இந்த வார்த்தை வந்து அமைஞ்சது. ருமேட்டிசம்ங்கிறது வந்து ஜென்ரலாக எங்கே உடம்பு வலி வந்தாலும் அது ருமேட்டிசம்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது கழுத்து வலி, முதுகு வலி, கழுத்து ஸ்ட்ரெயின் ஆகுது, முதுகு வலி, தோள்பட்ட வலி, இதெல்லாம் ஜென்ரல் வலிகள் எல்லாமே ருமேட்டிசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் அடங்கும். ஆனால் ருமேட்டிசத்தில் ஜாயிண்ட் புண்ணாச்சுன்னா அது ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். உங்களை இன்னும் கொஞ்சம் குழப்பணும்னா எல்லா ருமேட்டிசமும் ஆர்த்ரைட்டிஸ் கிடையாது, ஆனால் எல்லா ஆர்த்ரைட்டிஸும் ருமேட்டிசம் தான். ஓகே டாக்டர், புரிஞ்சிருச்சு டாக்டர். அவர் சொல்லும் போதே வந்து சொல்லிட்டாரு இன்னும் கொஞ்சம் குழப்பணும்னா அப்படின்னு. இன்னொரு டவுட்டும் வந்தது டாக்டர், நீங்கள் உங்களை பார்த்த உடனே வந்து உங்களுக்கு தமிழ்லாம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் குழப்பிற அளவுக்கு தமிழ் வரும் அப்படின்றது வந்து எங்களுக்கு இப்போ தான் தெரிஞ்சுது. அது நம்ம விசு படம் பார்த்து பார்த்து அப்படியே வந்த ட்ரைனிங் தான் அது. சூப்பர். ஓகே டாக்டர், ஸோ இன்னொரு ஒரு டவுட் இருக்குது எங்களுக்கு. ஆர்த்தோபெடிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ருமட்டாலஜின்னு சொல்கிறாங்க, இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் டாக்டர்? ஆர்த்தோ வந்து ருமட்டாலஜியோட சிஸ்டர் ஸ்பெஷாலிட்டிம்பாங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கார்டியாலஜிஸ்ட் இருக்காங்க, அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறக்கூடிய சர்ஜிக்கல் ஸ்பெஷாலிட்டி வந்து கார்டியோ தொராசிக் சர்ஜன். நெஃப்ராலஜிஸ்ட் இருக்காங்க, இவங்க மெடிசன்ஸ் வச்சு ட்ரீட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஆப்ரேட் பண்ணக்கூடியவங்க வந்து யூரோலஜிஸ்ட். இப்போ வந்து ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா ருமட்டாலஜிஸ்ட்டுக்கு எங்கள் பேஷண்ட்ஸாக்கு ஒரு மூட்டு வந்து ரொம்ப தேஞ்சி போச்சு, இல்லை லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்குது, அது ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே வந்து ஆர்த்தோபெடிஷியன்ஸ் வருவாங்க. ஸோ எங்களோட இன்னொரு சர்ஜிக்கல் ஸ்பெஷாலிட்டி தான் ஆர்த்தோபெடிக்ஸ். ஸோ நாங்கள் மருந்து வச்சு வைத்தியம் பண்ணுவோம், அவங்க கத்தியை வச்சு சர்ஜிக்கல் முறையில் வைத்தியம் பண்ணுவாங்க. ஆர்த்ரைட்டிஸ் எந்த ஏஜில் வரும்? குழந்தைங்க கூட ஆர்த்ரைட்டிஸ் வருமா? நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க இன்னும் இந்த ஏஜ்லேயே எனக்கு வந்துருச்சுன்னு. நிறைய பேஷண்ட்ஸ் வந்து கேட்பாங்க, ஒரு 20 இயர்ஸ் 30 இயர்ஸ் எல்லாம் எனக்கு இந்த வயசுலேயே வந்துருச்சே டாக்டர், இது வயசானவங்களுக்கு மட்டும்தான் வருமானு கேட்பாங்க. ஜென்ரலாக வயசானவங்களுக்கு வர்றது வந்து தேய்மானம், முட்டி தேய்மானம். இப்போது நம்ம கார் இருக்குது, ரொம்ப ஓட்டணுன்னா டயர் தேய தான் செய்யும். அது மாதிரி இந்த முட்டி தேய்மானங்கிறது வயது ஆக ஆக எல்லாருக்குமே வரக்கூடியது.
ஒரு சிலருக்கு 50 வயசில் வரும், ஒரு சிலருக்கு 60, ஒருத்தருக்கு 70, ஒருத்தருக்கு 80, 90, இன்னும் வாழ்ந்தாங்கன்னா கண்டிப்பாக முட்டி தேய்மானம் வரும். இது ஒரு வேர் அண்ட் டயர் ஆஃப் தி ஜாயின்ஸ், இது வந்து தேஞ்சி போகிறது. இதுதான் வந்து வயசானவங்களுக்கு அதிகமாக வரும். பட் ஆர்த்ரைட்டிஸுங்கிறது இந்த ஜாயிண்ட்டில் புண்ணாகிறது சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை 2 வயசுலேருந்து 90 வயசு, 95, 100 வயசு வரை எப்போ வேணாலும் வரலாம். நிறைய பேர் இந்த இது குழந்தைங்களுக்கெல்லாம் வராதுன்னு நினச்சிட்ருக்காங்க. இது ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம், இது கண்டிப்பாக அப்படி கிடையாது. அண்ட் டாக்டர், இப்போ ரூமட்டாலஜியில் வந்து முக்கியமான ஒரு சில நோய்கள்லாம் இருக்குது அப்படின்னா என்னென்ன டாக்டர்? ரூமட்டாலஜியில் பல நோய்கள் இருக்குங்க, கிட்டத்தட்ட 200 வகையான நோய்கள் இருக்குது. ஸோ இதை கிராஸாக நம்ம வந்து 2 வகையாக பிரிச்சுக்கலாம். ஒன்று ஆர்த்ரைட்டிஸ் சம்மந்தப்பட்ட நோய்கள், அதாவது மூட்டு வலி இந்த மாதிரி அதிகமாக வரக்கூடிய நோய்கள். இன்னொன்று வந்து கனெக்டிவ் டிஷ்யூ நோய்கள்னு பேர், அது வந்து இணைப்பு திசு சம்மந்தப்பட்ட நோய்கள். இப்போது இந்த ஆர்த்ரைட்டிஸ், அதை பற்றி நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சொல்லிடுறேன். ஆர்த்ரைட்டிஸ் சம்மந்தப்பட்ட நோய்களில் முக்கியமான சிம்டம் பார்த்திங்கன்னா மூட்டு வலி இருக்கும். இப்போ ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அதில் ரொம்ப காமன். அதாவது நிறைய ஊரில் முடக்குவாதம்பாங்க, சரவாங்கிம்பாங்க, சில சேலம் சைடெலாம் போனால். ஸோ இது வந்து இந்த சின்ன மூட்டுக்கள்லாம் வீங்கி போகும். சின்ன மூட்டுக்கள், கை மூட்டுக்கள்லாம் வீங்கி போய் அவங்களால காலையில் மடக்கவே முடியாது. ஒரு 1/2 மணி நேரம், 1/4 மணி நேரம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ கஷ்டப்பட்டுட்டு அப்புறம் பெரிய மூட்டுக்களையும் தாக்கும். ஸோ காலையில் எப்போ அவங்க ரொம்ப ஆக்டிவாக இருக்கணுமோ, குழந்தைக்கு வீட்டில் வந்து இது லஞ்ச் கட்டி கொடுக்கணும், டிஃபன் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு நேரத்தில் இவங்க வந்து ஆக்டிவாக இருக்க முடியாது, கையை மடக்க முடியாது, வலியில் துடிப்பாங்க. ஸோ இது வந்து முக்கியமாக ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு பேர். இன்னொரு முக்கியமாக ஆர்த்ரைட்டிஸோட வர நோய் வந்து சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு பேர். நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா தலையில் பொடுகு இருக்கும், இல்லைன்னா சின்னதாக ஒரு ஸ்கேலி ரேஷ் இருக்கும் காலில் இல்லை கையில். கேட்டால் அலர்ஜி அலர்ஜி, பூச்சி கடிக்குமாங்க. பூச்சி எப்போ கடிச்சதுன்னா அது சின்ன வயசில் கடிச்சதும்பாங்க. ஸோ சின்ன வயசில் கடித்த பூச்சி வந்து இப்போ வந்து அலர்ஜி வராது. ஸோ இது வந்து சொரியாசிஸும்பாங்க. இதில் வந்து ஜாயிண்ட் பாதிக்கும், கண்ணும் பாதிக்கலாம். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா சின்ன மூட்டுக்கள், பெரிய மூட்டுக்கள் இதெல்லாம் பார்க்கலாம், பாதிக்கலாம். ஸ்பைன், பேக்கும், லோ பேக்கும், நெக்கும் கூட பாதிக்கலாம். இது சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸுங்கிறது ரெண்டாவது. மூணாவது பார்த்திங்கன்னா ஆங்கிலோசிங் ஸ்பான்டைலைட்டிஸ்னு ஒரு நோய் இருக்குது. இது வந்து ஒரு 20-30 வயசுக்குள்ளே இருக்கிற மேல்ஸுக்கு அதிகமாக வரும், ஃபீமேல்ஸ்க்கும் வரலாம். காலையில் எழுந்திரிச்ச உடனே பேக் பெயின் இருக்கும். இப்போ சாதாரணமாக பார்த்திங்கன்னா பேக் பெயின் ஸ்ட்ரெயின் ஆகி வருது, கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறாங்க, ரொம்ப நேரம் உட்காடுறாங்க. இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்ச உடனே வலி வராது, சாயந்தரம் ஆக ஆக தான் வலி இருக்கும். ஆனால் இந்த ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்ஸு எந்திரிக்கும் போதே அவங்க வந்து வலியோடு எந்திரிப்பாங்க. எந்திரிச்சுட்டு அவங்களால ரொம்ப ஸ்டிஃப்னஸ் இருக்கும், பேக் ஸ்டிஃப்னஸ். இதே ஒரு இண்டிகேஷன், இவங்களுக்கு ஒரு ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷன். ஸோ இவங்க வந்து காலையில் எந்திரிச்சோடனே ஸ்டிஃப்னஸ் இருக்கும், எந்திரிக்க முடியாது, நேராக நிற்க முடியாது, குனிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் வந்து இது அப்படியே முதுகெலும்பு கழுத்தெலும்பெல்லாம் அப்படியே ஒட்டி போகும். ஸோ கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கே தெரியாமல் அப்படியே கூன் மாதிரி ஆகிடுவாங்க. ஸோ இது வந்து ஆங்கிலோசிங் ஸ்பான்டைலைட்டிஸ்னு ஒரு நோய். இன்னொரு வகையான மூட்டு வாதம் இருக்குது, கவுட்டுன்னு ஒரு நோய் இருக்குது. இது வந்து யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்கிறனால இந்த யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ் வந்து ஜாயிண்டில் போய் டெபிசிட் ஆகி சிவியராக, அதுவும் அந்த கட்டவரல் முட்டியில் வந்து சிவியராக வலிக்கும். எப்படி அது வலிக்கும்னா, இந்த நோயே கிங் ஆஃப் டிசீசஸ் அண்ட் டிசீஸ் ஆஃப் கிங்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிங் ஆஃப் டிசீசஸ் ஏன்னா இருக்கிற நோயிலேயே இருக்கக்கூடிய அதிகமான வலி தரக்கூடிய நோய். யாராவது அந்த ரூமில் வந்து கதவு திறந்தால் கூட உங்களுக்கு அந்த ஜாரிங்கில் அந்த வைப்ரேஷனில் வலிக்கும், அந்த அளவு வலி இருக்கும். டிசீஸ் ஆஃப் கிங்ஸ்ன்னு ஏன் சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஒரு நோய்க்கு மட்டும் டயட் கண்ட்ரோல் இருக்கணும். யூஸ்வலாக கிங்ஸ் பார்த்திங்கன்னா ஒயின், மீட்டு, நான்வெஜ்ஜு இதெல்லாம் அதிகமாக எடுத்துப்பாங்க. ஸோ நான்வெஜ் அதிகமாக சாப்பிட்டு இந்த ஆல்கஹால், மீட்டு, ஒயின் இதெல்லாம் சாப்பிட்றவங்களுக்கு இது அதிகமாக வரக்கூடியது. ஸோ அந்த காலத்தில் இவங்கெல்லாம் இதெல்லாம் கெடுதல் பண்ணுறதுனால வருதுன்னு நினச்சாங்க. அப்புறம் தான் இதை கண்டுபிடிச்சி இது வந்து யூரிக் ஆசிட் வந்து போய் ஜாயிண்டில் டெபாசிட் ஆகுதுங்கிறதுக்கு கண்டுபிடிச்சி இது யூரிக் ஆசிட்னால வருதுன்னு சொன்னாங்க. ஸோ இது பேர் கவுட்டுன்னு ஒரு நோய். இது வந்து வந்து போகும், அப்புறம் கொஞ்ச நாள் ஆனவுடனே அடிக்கடி வர ஆரம்பிச்சிடும், அப்புறம் பர்சிஸ்டண்ட்டாக இருக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து ஆர்த்ரைட்டிஸ் சம்மந்தப்பட்ட நோய். சூப்பர் டாக்டர். அஸ்வத், இப்போல்லாம் 40 வயசில் எல்லாருக்குமே மூட்டு வலி வருதுன்னு சொல்கிறாங்க, அதுவும் ஜாயின்ட்ஸ்லாம் வேற ரொம்ப பெயினாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மாடி ஏறுறது கூட பயந்துட்டு யங்ஸ்டர்ஸ் எல்லாமே ஸ்டெப்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு லிஃப்ட்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபிட்னஸ் பற்றின அவேர்னஸ் யாருக்குமே கிடையாது. எஸ், ஃபிட்னஸ் பற்றின அவேர்னஸ் நம்ம யாருக்குமே கிடையாது. ஆனால் 100 வயசுலையும் பாடி பில்டராக கலக்குன இந்தியன் தாத்தா பற்றி தெரியுமா?
அவரோட பேர் வந்து மனோகரேஜ். 1912 வந்து அவர் பிறந்திருந்தாரு. ஜென்ரலாகவே அவர் ரொம்ப ஒல்லியாக தான் இருப்பாராம். ஆனால் மர்ம காய்ச்சல் வேற வந்து ரொம்பவே மெலிஞ்சிட்டு இருக்காரு. ஆனாலும் மனம் தளராமல் எக்ஸசைஸ்லாம் பண்ணி உடம்பை தேத்தி உடல் ஆரோக்கியத்துக்கு அதிகமான நேரத்தை செலவு பண்ணி ஒரு பாடி பில்டராக வந்து இருந்திருக்காரு. இது மட்டும் இல்லை, பிரிட்டனோட ராயல் ஏர்ஃபோர்ஸ்லையும் அவர் வேலை செஞ்சிருக்காரு. ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸரை தாக்கி ஜெயிலையும் வந்து இருந்திருக்காரு. 1951 மிஸ்டர் யூனிவர்ஸ் போட்டியில் கலந்துக்கிட்டு ரன்னராகவும் வந்திருக்காரு. ஸோ சர்வதேச அளவில் இந்த மாதிரி ஆனரகன் போட்டியில் கலந்துக்கிட்டு வெற்றி பெற்ற முதல் இந்தியரும் இவர் தான். ஒரு ஏஜ்க்கு அப்புறமா எல்லாருமே எல்லாத்தையும் விட்டுருவோம்ல, ஆனால் இவர் 100 வயசுலயும் ஒரு பாடி பில்டரா பயங்கர ஃபிட்டா இருந்திருக்காரு. 2016 தான் வந்து இவர் காலமானாரு. அது வரைக்குமே வந்து இந்த பாடி பில்டிங் இந்த ஃபிட்னஸ் எல்லாத்துலயுமே இவர் கண்டினியூ பண்ணிட்டே இருந்திருக்காரு. இவரோட ஹைட் என்னன்னு தெரியுமா? 4 feet 11 inches தான். ஆனா பாடி பில்டிங்ல பல சாதனைகளை செஞ்சிருக்காரு. இவர் ஒரு பாக்கெட் ஹெர்குலிஸ் அப்படின்னு எல்லாரும் கூப்பிடுவாங்க. சூப்பர் அஸ்வத், ஃபிட்னஸ் எவ்வளவு முக்கியம் அப்படின்றதுக்கு ஒரு சூப்பரான ஸ்டோரியே சொல்லிட்டு டாக்டர் நீங்க கனெக்டிவ் டிஷ்யூ டிசீசஸ் சொல்லியிருந்தீங்க. சோ அப்படினா என்ன டாக்டர்? கனெக்டிவ் டிஷ்யூ டிசீஸ்னா இதை தமிழ்ல சொல்லணும்னா இணைப்பு திசு. அதாவது கனெக்டிவ் டிஷ்யூங்கிறது நம்ம உடம்புல எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ அந்த பிளட்டில் இருக்குது, பிரெயினில் இருக்குது, ஹார்ட்டில் இருக்குது, கிட்னியில் இருக்குது, லிவரில் இருக்குது, நம்ம உடம்புல கனெக்டிவ் டிஷ்யூ இல்லாத இடமே கிடையாது. ஸோ இதில் வந்து பாதிப்பு ஏற்படுதுன்னா இதுக்கு வந்து கனெக்டிவ் டிஷ்யூ டிசீஸும்பாங்க. இதில் ஒரு சில முக்கியமான நோய்கள் இருக்குது. இதில் SLEன்னு பேர், சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்திமட்டோசஸ். சிஸ்டமிக்னால் மற்ற உறுப்புகளை பாதிக்கக்கூடியது, உடம்பில் இருக்கிற அத்தனை உறுப்புகளையும் பாதிக்கக்கூடியது. லூப்பஸ்னால் இது ஆரம்பிக்கும் போது இங்கே ஒரு ரேஷ் மாதிரி வந்தது, இதை தான் கண்டுபிடிச்சாங்க ஃபஸ்ட்டு. ஸோ அது வந்து நைட்டு வந்து இந்த உல்ஃப் வந்து கடிச்சிட்டு போன மாதிரி இருந்தது, அதனால லூப்பஸ்னு வச்சாங்க. லூப்பஸ்னால் உல்ஃப்னு அர்த்தம். ஓகே. எரித்திமட்டோசஸ்னால் ரெட்னஸ். ஸோ அந்த ரெட்னஸ் இங்கே வந்து இருக்கிறனால அது வந்து சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்திமட்டோசஸ்னு கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் போதான் தெரிஞ்சது இது வந்து ஸ்கின்னை மட்டும் பாதிக்கிறது இல்லை, உடம்பில் இருக்கிற மற்ற உறுப்புகள் அத்தனையும் பாதிக்கக்கூடியது. ஹார்ட்டு, லங்ஸு, பிரெயின், கிட்னி, லிவரு, நீங்கள் நேம் இட், ஹேர் லாஸு, ஸ்கின்னு, ரத்த அணுக்கள் குறையும், ரத்த குழாய்கள் பாதிக்கலாம், உடம்பில் இருக்கிற அத்தனை உறுப்புகளும் பாதிக்கக்கூடிய ஒரு நோய் சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்திமட்டோசஸ்னு பேர். அது இது ஒரு முக்கியமான ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ டிசீஸ். அடுத்தது எடுத்திங்கன்னா ஸ்க்ளீரோடர்மான்னு ஒரு பேர் இருக்குது. ஸ்க்ளீரோனா திக்கனிங், டர்மானா ஸ்கின். இப்போ வந்து நம்மளால் இங்கே ஸ்கின் எல்லாம் பிஞ்ச் பண்ண முடியும், அவங்களுக்கு இங்கே ஸ்கின் எல்லாம் பிஞ்ச் பண்ண முடியாது. ஸ்கின்னு வந்து ரொம்ப திக்காகிடும், உடி ஆகிடும், ஒரு ரொம்ப ஹார்டாகிடும். ஸோ இது ஸ்க்ளீரோடர்மான ஒரு நோய். இதுவும் வந்து ஸ்கின்னை பாதிக்கும், உணவு குழாயை பாதிக்கலாம், லங்ஸை பாதிக்கலாம், கிட்னியை பாதிக்கலாம், மற்ற உறுப்புகள் எல்லாத்தையும் பாதிக்கக்கூடிய ஒரு நோய். இது வந்து ஸ்லோவாக ப்ரோக்ரெஸ் ஆகிறனால நீங்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டுக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியாது இது இருக்குன்னு. நீங்கள் பழைய ஃபோட்டோவை, பேஷண்ட்டோட ஒரு பழைய ஃபோட்டோவையும் இதையும் பார்த்தா அவங்க மூஞ்செல்லாம் அப்படியே கொஞ்சம் சுருங்கி போன மாதிரி இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது பேர் ஸ்க்ளீரோடர்மா. இது ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ டிசீஸ். இன்னொரு முக்கியமான கனெக்டிவ் டிஷ்யூ டிசீஸ் வந்து பாலிமயோசைட்டிஸ்னு பேர். பாலினா நிறைய, மயோனா தசை, ஐட்டிஸ்னால் புண்ணாகிறது. ஓகே. ஸோ நிறைய தசைகள் புண்ணாகிறது. முக்கியமாக பேஷண்ட்டுக்கு பாடி பெயின் இருக்கும், மசில் பெயின் இருக்கும், கீழே உட்காந்து எந்திரிக்க முடியாது, கையை மேலே வந்து ஷோல்டருக்கு மேலே தூக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், மசில்ஸ் எல்லாம் வீக் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா சிபிகேன்னு ஒரு டெஸ்ட் இருக்குது, மசில் என்சைம், அதெல்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ இது மூணு முக்கியமான கனெக்டிவ் டிஷ்யூ டிசீஸ்கள். இதை தவிர இது எல்லாமே கலந்து இதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் இருக்குது, அது பேர் மிக்சட் கனெக்டிவ் டிஷ்யூ டிசீஸ்னு பேர். ஸோ இது எல்லாத்துலேயும் இப்போ ஒரு மசில் வீக்னஸ் இருக்கும், ஒரு பட்டர்ஃப்ளை ரேஷும்பாங்க SLEல, அதாவது இந்த இடத்துல ரேஷ் வரும், பட்டர்ஃப்ளை மாதிரியே இருக்கும் அது பார்க்குறதுக்கு. ஸோ பட்டர்ஃப்ளை ரேஷும்பாங்க, மைல்டாக ஸ்கின் திக்கனிங் இருக்கும், இது எல்லாமே கலந்து இருக்கிறது வந்து மிக்சட் கனெக்டிவ் டிஷ்யூ டிசீஸ் அப்படிம்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான இணைப்பு திசு டிசீசஸ் நோய்கள், இல்லைன்னா கனெக்டிவ் டிஷ்யூ டிசீசஸ். அப்பா இன்றைக்கி வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் எங்களுக்கு தெரிஞ்சது. இன்ஃபேக்ட் நானும் சங்கீதாவும் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி ஒரு ப்ரொஃபஸரை வந்து சின்சியராக நாங்கள் கவனிச்சுட்டு இருந்தோம். அவ்வளோ தெளிவாக வந்து ரூமட்டாலஜினா என்னன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க டாக்டர். நீங்கள் ப்ரொஃபஸர்னு சொல்லி என் வயசை ஏற்றுறாதீங்க. இல்லை இல்லை, ஒரு யங்கான ஒரு ப்ரொஃபஸர். சூப்பர் டாக்டர். ஸோ ரூமட்டாலஜினா என்ன அப்படிலாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. இதை நம்ம எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் டாக்டர்? என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள்லாம் இருக்குது? ஓகே, ப்ரிவென்ஷனுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். யாருக்காவது வரும்னா வந்து தான் ஆகும். இது வந்து யாருக்கு வரும் யாருக்கு வராது இதெல்லாம் நம்மளால் சொல்ல முடியாது. வந்ததுன்னா ஏர்லியராக வைத்தியத்துக்கு போனாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல வைத்தியம் கிடைக்கும். அதாவது ஒரு நான் ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கும் போது 96 அந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா இதை கண்ட்ரோல் தான் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் இருந்தது. இப்போ ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்லாம் ஃபஸ்ட்டு 6 months வந்தாங்கன்னா இதுக்கு கியூருக்கு எய்ம் பண்ணுறோம். ஸோ நிறைய வைத்திய முறைகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் மோஸ்ட் காமன், அதாவது ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் எவ்வளோ காமன்னா ஆல்மோஸ்ட் 1% ஆஃப் தி வேர்ல்ட் பாப்புலேஷன்.
டயபெட்டிஸும் 1% ஆஃப் தி வேர்ல்ட் பாப்புலேஷன். ஸோ டயபெட்டிஸ் எவ்வளோ காமனோ அந்த அளவுக்கு ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸும் காமன். ஸோ இது பற்றி நம்ம இப்போது ஒரு ஸ்மால் இது மட்டும் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட் வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு நாம் வந்து அவங்களுக்கு வலி மாத்திரைகள் தருவோம். ஸோ அவங்களுக்கு இம்மீடியட்டாக அவங்களுக்கு என்ன வேணும், வலி குறையணும். ஸோ வலி மாத்திரைகள் தருவோம். அப்புறம் லோ டோஸ் ஸ்டீராய்ட் தேவைப்பட்டதுன்னா தருவோம். பேஷண்ட்டுக்கு சுகர் இல்லை, இல்லை எதுவும் கான்ட்ராஇண்டிகேஷன் இல்லைன்னா லோ டோஸ், ரொம்ப லோ டோஸ். இது மட்டும் பத்தாமல் நாம் நோய் குறையிற மாத்திரை ஆரம்பிக்கணும். ஏன் இந்த வலி மாத்திரையும் இந்த லோ டோஸ் ஸ்டீராய்டும் தரோம்னா, ஏன்னா இந்த நோய் குறையிற மாத்திரைகள் வேலை செய்கிறதுக்கு 8-10 வாரம் இல்லை 3 மாதம் ஆகும். ஓகே. ஸோ அதுவரை அதை கண்டினியூ பண்ணிவிட்டு மீதி இந்த மாத்திரைகள்லாம் குறைச்சிருவோம். இப்போது நோய் குறைக்கிறதுக்கு மாத்திரைகள் ஆரம்பிச்சிட்டோன்னா, இது டிசீஸ் மாடிஃபைங் ஏஜென்ட்ஸும்பாங்க, இது ஆரம்பிச்சிட்டோன்னா இது வேலை செய்கிறதுக்கு 1-3 மாதம் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அந்த டோசேஜ் மாற்றுவோம். அவங்களுக்கு எந்த டோஸில் கரெக்டாக இருக்கோ அதை மாற்றுவோம். அப்போ மற்ற மாத்திரைகள்லாம் கம்மி பண்ணிவிட்டு இதை மெயின்டெனன்ஸ் டோஸில் வச்சுட்டு டிசீஸ் குறையிற வர மெயின்டைன் பண்ணிவிட்டு அப்புறம் இதை ஸ்லோவாக கம்மி பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இதுதான் இது கூட வந்து பேஷண்ட்டுக்கு எக்ஸசைஸ் சொல்லித்தரணும். ஃபிசியோதெரப்பி ஜாயிண்ட்லாம் மடங்கி போகாமல் இருக்கிறதுக்கு எக்ஸசைஸ்லாம் சொல்லித்தர வேண்டியதாக இருக்கும். அப்புறம் வந்து பேஷண்ட்டுக்கு என்னெல்லாம் பண்ணக்கூடாது, அவங்க ஜாயின்ட் ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து சொல்லித்தந்துடுவோம். வெயிட் ஜாஸ்தியாக இருந்தால் அதை குறைக்கிறதுக்கு ஒரு டயட்டும் இதெல்லாம் சொல்லித்தருவோம். ஸோ இதெல்லாம் சேர்ந்தால் தான் ஒரு ட்ரீட்மெண்ட். ஓகே டாக்டர். டாக்டர் நீங்கள் இப்போ இந்த முடக்குவாதம் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கெல்லாம் அழகாக நிறைய பதில் சொல்லிட்டு இருந்தீங்க. இந்த பக்கவாதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல, இந்த பக்கவாதமுக்கும் முடக்குவாதமுக்கும் என்ன சம்மந்தம், இல்லை ரெண்டும் ஒன்றா? இது ஆக்சுவலாக நிறைய பேஷண்ட்ஸ் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. எப்படி நீங்கள் இந்த கொஸ்டினை பிடிச்சிங்கன்னு தெரில. பக்கவாதம்ங்கிறது மூளையில் ரத்த குழாய் அடப்பட்டோ இல்லை ரத்த குழாய் வெடித்தோ ஒரு கை கால் வராமல் இருக்கிறது தான் பக்கவாதம். அதுக்கும் முடக்குவாதத்துக்கும் சம்மந்தம் இல்லை. இது வந்து மூட்டுக்குள்ளே புண்ணு ஆகிறது. ஆனால் ஒரே ஒரு ரிலேஷன் இருக்குது. இந்த முடக்குவாதம் இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு இன்ஃப்ளமேஷன், அதாவது அதிகமாக உடம்பில் வந்து இன்ஃப்ளமேஷன் இருக்கும். இன்ஃப்ளமேஷன் அதிகமாக இருந்ததுன்னா இந்த ஹார்ட் அட்டாக்கும் பக்கவாதமும் வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். அதனால் நிறைய பேர் வந்து நிறைய பேஷண்ட் சொல்லுவாங்க, என்னால் மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, அதனால தான் நான் வரலை அப்படின்னு. ஸோ இந்த ரிஸ்கெல்லாம் இருக்குது, அவங்களுக்கு தெரியாது. இந்த ஹார்ட் அட்டாக்கு ஸ்ட்ரோக்கு வரத்துக்கு கிட்டத்தட்ட 3 மடங்கு ரிஸ்க் அதிகம் கம்பேர்ட் டு அ நார்மல் பர்சன். ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. பட் மற்றபடி பேஷண்ட்ஸ் முடக்குவாதம் இருக்கிறவங்க எனக்கு பக்கவாதம் வந்துடுமோ அப்படின்னு அவங்க வந்து பயப்பட தேவையில்லை. அண்ட் டாக்டர், உங்களுடைய துறையில் வந்து ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன டாக்டர்? ஸோ என்னென்ன மாதிரியான உறுப்புகள்லாம் வந்து இதனால் வந்து பாதிப்பு ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது? அண்ட் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, அப்படின்னா என்ன டாக்டர்? ஃபர்ஸ்ட் இதுக்கு இம்யூனிட்டினா என்னன்னு தெரியணும். ஓகே. இம்யூனிட்டினா தடுப்பு சக்தி. தடுப்பு சக்தி வந்து ஒரு 3 விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பேரியர் இம்யூனிட்டி. பேரியர் இம்யூனிட்டிங்கிறது இப்போ நம்ம தோலை எக்ஸாம்பிளாக எடுத்துப்போம். இந்த தோலுக்குள்ளே சாதாரணமாக பாக்டீரியா போகாது, ஏன்னா தோலில் வந்து ஒரு பாதுகாப்பு, தோல் நம்மளுக்கு பாக்டீரியா உள்ளே போகாது. ஸோ அதே வந்து நம்ம பாக்டீரியாக்கிட்டேருந்து தடுப்பு சக்தி உருவாக்கும். இன்னொன்று நம்ம வயிறு எடுத்துப்போம். வயிற்றில் ஆசிட் இருக்குது. ஆசிட் வந்து ரொம்ப லோ பிஹெச். ஸோ அப்படி ஏதோ நம்ம வந்து ஒரு பாக்டீரியாவை முழுங்கிட்டோம் அப்படின்னா அந்த ஆசிடில் அது செத்துப்போகும். ஸோ இதெல்லாம் வந்து பேரியர் இம்யூனிட்டின்னு பேர். ஸோ கடவுள் நம்மளுக்கு அப்படி படைச்சிருக்கான். இன்னொன்று வந்து இன்னேட் இம்யூனிட்டி. இன்னேட் இம்யூனிட்டி என்னன்னா, நம்ம பிறக்கும் போது நம்மளுக்கு ஓரளவு இம்யூனிட்டி இருக்கும். ஒரு குழந்தைக்கு, பிறந்த குழந்தைக்கு ஓரளவுக்கு இம்யூன் திறமை சக்தி இருக்கும். பட் இது ரொம்ப நான் ஸ்பெசிஃபிக், அதாவது ஒரு சில ஓரளவுக்கு தான் இது வேலை செய்யும். ஸோ அந்த மாதிரி இது, இதுக்கு மேலே அது வந்து பாதுகாக்க முடியாது. அதனால தான் முதல் 3-5 நாள் தாய்ப்பால் வந்து ரொம்ப முக்கியம். அது கொலாஸ்ட்ரம் பேர். அதில் அந்த தாய்ப்பாலில் வந்து ஆன்டிபாடிஸ் நிறைய அந்த குழந்தைக்கு போகும். ஸோ அது ஒரு 3-4 மாதத்துக்கு அந்த குழந்தைக்கு தடுப்பு சக்தி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து இன்னேட் இம்யூனிட்டி. இன்னொன்று வந்து அடாப்டிவ் இம்யூனிட்டி. அடாப்டிவ் இம்யூனிட்டி தான் இந்த கொரோனா காலத்தில் ரொம்ப முக்கியம். இப்போ நம்மளுக்கு ஒரு நோய் வந்ததுன்னா, அந்த நோய் ஃபஸ்ட் டைம் வந்ததுன்னா அது என்ன ஆகும், நம்ம செல்ஸ் போய் அதை ரெக்கக்னைஸ் பண்ணிக்கும். அப்புறம் அந்த விரட்டி அடிச்சிடும். அந்த நோய் எல்லாம் மாத்திரையினாலையும் சேர்த்து விரட்டி அடிச்சிடும். அப்புறம் அந்த செல்ஸ் போய் ஒரு ஓரத்தில் போய் ஒரு யூஎஸ்பியில் உட்காந்துக்கும். அது அடுத்த வாட்டி அதே கிருமி வந்ததுன்னா அந்த செல்ஸ் ஒன்று இருக்கிறது வந்து ஒரு 5,000, 10,000, 50,000 வந்து அந்த கிருமியை வந்து தாக்கிடும். அந்த கிருமியை வந்து தாக்கி இது பேர் மெமரி செல்ஸுன்னு பேர். இதுதான் அடாப்டிவ் இம்யூனிட்டி. இப்போ இந்த கொரோனா காலத்துலேருந்து நம்ம இது புது வைரஸாக இருக்கிறதுனால இதுக்கு நம்மளுக்கு ஏற்கனவே எக்ஸ்போஸ் ஆகாததுனால நம்மளுக்கு யாருக்கும் இந்த அடாப்டிவ் இம்யூனிட்டி வரல.
ஸோ இதுதான் இப்போ வந்து ஹேர்ட் இம்யூனிட்டிம்பாங்க. ஒரு பாப்புலேஷனில் ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் இம்யூனிட்டி வந்துருச்சுன்னா அந்த கொரோனாவை விரட்டி அடிச்சிடலாம் அப்படிங்கிறது வந்து இது ஒரு கான்செப்ட். இந்த அடாப்டிவ் இம்யூனிட்டி நம்மளுக்கு வரணும். இதுதான் மூணு விதமான இம்யூனிட்டி. நம்ம இம்யூன் சிஸ்டமே நமக்கு எதிராக வேலை செஞ்சதுன்னா அதுதான் ஆட்டோ இம்யூனிட்டி. இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், ஒரு லேமேனுக்கு புரியற மாதிரி, சாதாரண மனுஷனுக்கு புரியற மாதிரி எப்படின்னா, இப்போ இந்தியன் ஏர்ஃபோர்ஸு, இந்தியன் நேவி, இந்தியன் ஆர்மி இவங்க நம்ம பாதுகாப்புக்கு, இப்போ இவங்களே நம்மளை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இட் இஸ் டேஞ்சரஸ், நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இதுதான் ஆட்டோ இம்யூனிட்டி. நம்மளுக்காக வேலை செய்ய வேண்டிய செல்ஸ் நம்மளுக்கு அகெயின்ஸ்டாக ஏதோ ஒரு ட்ரிகர்னால் வேலை செஞ்சதுன்னா அது வந்து ஆட்டோ இம்யூனிட்டிம்பாங்க. சூப்பர் டாக்டர். ஸோ இன்னைக்கு நீங்கள் சொன்ன எல்லா விஷயமே பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி. இன்னொரு நன்றி இருக்குது உங்களுக்கு சொல்கிறது. ஏதோ நீங்கள் டாம் க்ரூஸ், நீங்கள் மிஸ்டர் பீன் சொல்லிடுவீங்களோன்னு எனக்கு மனசில் பயமாக இருந்தது ஃபர்ஸ்ட். ஸோ டாம் க்ரூஸ் நீங்கள், அதுக்கும் ஒரு நன்றி. நேயர்களுக்கெல்லாம் நன்றி. இன்னைக்கு நம்ம வணக்கம் தமிழ்ல ரூமட்டாலஜிஸ்ட் டாக்டர் ஜி ராஜசேகர் அவர்கள் கலந்துகிட்டு நம்ம கேட்ட கேள்விகளுக்காக ரொம்ப அருமையா பதில் சொன்னாரு. கண்டிப்பா பாத்துருக்க நேயர்கள் அத்தனை பேருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். சோ இதே மாதிரி இன்னொரு வணக்கம் தமிழால உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது அஸ்வத் மற்றும் சங்கீதா. இது வணக்கம் தமிழா, வழங்குவோர் பூமெக்ஸ் பெஸ்ட் ட்ரீம்ஸ்.